ஐந்து சிரத்திலே ஒரு சிற மறுபடியும் சாபத்தை கொடுத்து விட்டார். இதை தீர்ப்பதற்காக அந்த சிவனாரை பார்ப்பதற்கு வரும் நேரத்திலே இந்த சிவனார் எங்கேயும் காணவில்லை. வெளியில் கேள்விக்கு அவர் தேடி வந்தோம், அதனால ஆனா அவரை யாரும் காணவில்லை. சிம்மாசனத்தில் அமர்ந்து அவர் வந்த பிறகு பார்த்து விட்டு செல்லலாம். அவர் அமரக்கூடிய சிமாசனம். ஆமா, சற்று அமர்ந்து பார்க்கலாம். அமர்ந்து புத்தி அமர்ந்து பிறகு அந்த பிறகு பார்த்து விட்டு செல்லலாம். அவரு செலவு காசுக்கு அடியே, அதாவது படியலக்கூடிய மன்னவராய பரம கடவுள் உடனே வந்துட்டாங்க. உடனே படியல வந்துட்டாரு. சரி, அதை பாதத்து படிவதுதான மங்களுடைய கடமை. சாமி பணிந்திருந்தால் என் பாதத்திலே அனைத்து மலர்களும்
இருந்திருக்கும். என் பாதத்திலே ஏதாவது பூஜை நடந்திருக்கின்றதா பார்த்தாயா? உங்கள் பாதத்தில் தான் சாமி நான் வந்து பாதத்தை படைந்தேன். மல்லிகை முள்ளிகை மறிக்கொழுந்து பலவிதமான மலர்களை கொட்டி என் மனசார மனமகிழ்ந்த பாதம் அடைந்தேன் சாமி. இல்லை, என்னிடத்திலே இருந்து தப்புவதற்காக நீ ஒரு காரணத்தை காட்டுகிறாய். சாமி, என் மன்னவரிடத்தில் நான் எதற்கு தப்புவதற்காக தவறான முறையில் போய் கொண்டிருக்கின்றேன்? என் பாதத்தை பணிந்தேன் என்று நிச்சயமாக சொல்வதனால் இப்ப நான் அறிந்து விட்டேன். காரணம் என்னவென்றால், என்னை போல் இருந்தானா? அவனுக்கும் ஐந்து சிரம் இருந்ததா? அவங்களுக்கு ஐந்து சிரம் தான் சாமி. இந்த சிவபெருமானுக்கு ஐந்து சிரம், பிரம்மதேவனுக்கும் ஐந்து சிரம். உண்மை, அந்த ஐந்து சிரத்தை கொண்டு ஆனால் அப்ப என்று மாறாமல் உன்னிடத்திலே பால உதவியை வாங்கிக் கொண்டு என் சிவாதானத்திலே அமர்ந்திருக்கின்றான், அவனுக்கு எவ்வளவு கர்வமாக இருக்கும்! அப்படியா? சிம்மாசனத்தில் இந்த பரமர் அமர சிம்மாசனத்தில் அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு கருமா இருக்கும்! ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாரு. எனக்கு செய்யும் பூஜையே அவன் என்னுடைய சிமாதானத்திலே அமர்ந்து அவன் பூஜையை வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார் என்றார். ஆனால் தான் என்கிற கர்வம், இந்த உலகத்தை தான் தான் படைக்கிறான் என்ற கர்வமா? அவனை போல் ஐந்து சிரம் எனக்கும் இருக்கிறது என்ற கர்வமா? அவனுக்கு ஐந்து சிரத்திலே ஒரு சிரத்தை நான் அறுப்படை செய்வேன். வருகிறேன். அவனுக்கு ஒரு சிரம் தர்ம சிரம் இருக்க கூடாது. அவனை அறுக்க செல்கிறேன்.